தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய தினம் மானிய கோரிக்கை துறை ரீதியான மானிய கோரிக்கை வாதம் நடைபெற இருக்கிறது. முன்னதாக கேள்வி நேரம் நிறைவடைந்த பிறகு நேரமில்லா நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த தீர்மானத்தினுடைய நோக்கமாக பார்க்கப்படுவது சென்னையில் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி வியாசர்பாடியில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், கஞ்சா விற்பனை நடைபெறுவதை தடுக்க காவல்துறையில் பல முறை அவர் புகார் அளித்த காரணத்தினால் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பதாகவும், இதுபோன்ற கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு காவல்துறை சுதந்திரமாக நடமாட முடியவில்லை எனவும், எந்த ஒரு முடிவையும் சுதந்திரமாக எடுக்க முடியாத காரணத்தினால்தான் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சென்னையில் கஞ்சா போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருப்பதாகவும், குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த போதைப் பொருட்களுக்கு அதிக அளவு அடிமையாகி வருவதையும் சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். போதைப் பொருட்களுடைய நடமாட்டத்தை தடுப்பதற்கும் கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கும் காவல்துறை சார்பில் கஞ்சா விற்பனையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது முழுமையாக மேற்கொள்ளாத காரணத்தினால் அந்த நடவடிக்கை தோல்வியடைந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளிப்பவர்கள் மீது தொடர்ந்து இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும், தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை ஒழிக்க அமைக்கப்பட்ட திட்டம் முழுமையாக செயல்படுத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் தமிழக சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தின் போது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது இதுபோன்ற தகவல்களை பகிர்ந்திருக்கிறார். குற்றவாளிகளை இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டும், புகார் தெரிவிப்பவர்களுடைய விவரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும், இனி வரும் காலங்களில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை தடுப்பதோடு அது தொடர்பாக புகார் அளிக்கப்படக்கூடிய நபர்களுடைய விவரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் விடுத்திருக்கிறார்.